மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்க சண்மதி கௌதம் நீங்க இந்த சேனல் கூட கூப்பிடலாம் நான் இங்க ஸ்கின் கேர் ஹேர் கேர் பியூட்டி ஃபேஷன் அண்ட் என்டர்டெயின்மென்ட் இது ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போடுவேன் இத பத்தி நீங்க பர்சனலா தெரிஞ்சுக்கணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்க ஃபாலோ பண்ணலாம் என் இன்ஸ்டாகிராம்ல லிங்க் எப்பவுமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் டைட்டல்ல பார்த்த மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து நியூலி மேரிட் சிம்பிள் மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம் இது ஒரு சில பேரோட சஜஷன் தான் ரொம்ப பேர்னால எனக்கு இது பர்சனலா பிடிச்சிருந்ததுனால இந்த வீடியோ பண்ணலாம் அப்படினு நினைச்சேன் இப்ப புதுசா கல்யாணம் ஆனவங்க வந்து எங்கயாவது வெளியில போவாங்க ஏதாவது ஒகேஷன் இருக்கும் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போவாங்க இதெல்லாம் வந்து ஒரு 1 இயர்க்கு கண்டினியூஸா இருக்கும் அந்த கல்யாண பண்ணிக்கணும் I should love myself. So அந்த மாதிரி இருக்கவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. So இந்த வீடியோல வந்து முடிஞ்ச அளவுக்கு மினிமமான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நம்மள எவ்வளவு அழகா பிரசன்ட் பண்ணிக்கலாம்ன்றது தான். So இந்த வீடியோ கம்ப்ளீட்டா ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். So without any further delay, let's get into the video. மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் என்னோட சீடிங் process பண்ணிருக்கேன். அதாவது கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசருக்கு முன்னாடி சீரம் ஆட் பண்ணிருக்கேன் and primer. ப்ரைமர் இருக்கிறவங்க ப்ரைமர் யூஸ் பண்ணலாம் இல்லைனா நோ இஷ்யூஸ் நான் வந்து ப்ரைமருக்கு வந்து சுகருடைய ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன் இது வந்து மாய்ஸ்சரைசராகவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரைமர் எப்படி அப்ளை பண்ணணுன்றதை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ப்ரைமர் எப்பவுமே மாய்ஸ்சரைசர் மாதிரி போடக்கூடாது டவுன்வர்ட்ஸில் போடணும் அப்போ தான் நம்ம அடுத்த ஃபவுண்டேஷன் அதெல்லாம் போடும்போது நம்ம ஃபவுண்டேஷன் அழகாக செட் ஆகும் இல்லாட்டி ஹேர்லாம் இருக்கும் இல்லையா ஃபேஷியல் ஹேர் இருக்கும் இல்லையா இப்போ நம்ம இந்த மாதிரி இப்படி இப்படி பண்ணிட்டோம்னா அந்த ஹேர் எல்லாம் மேலே போய் நின்றுக்கும் ஸோ நம்ம போடுற ப்ராடக்ட் வந்து கரெக்டாக உள்ள போய் ஃபிட் ஆகாது நம்ம முடி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் கீழ் அப்படி இப்படி டவுன்வர்ட்ஸில் வந்து நம்ம ப்ரைமரையும் அதுக்கு அடுத்தடுத்து போட போகிற ஒரு ஒரு ப்ராடக்ட்டுமே அப்ளை பண்ணணும் ப்ரைமர் மோஸ்டா வந்து இந்த போர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்றதுக்கு நம்ம மேக்கப் வந்து ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸா ஆக்குறதுக்காக வைக்கிறது தான் ரெகுலரா ப்ரைமர் போட்டு போடணும்னு அவசியம் இல்லை பட் ஸ்கின்ல ரொம்ப டேமேஜஸ் இருக்கு ரொம்ப இஷ்யூஸ் இருக்குன்றவங்க வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணி போடுறது நல்லதுதான் இப்ப சொல்ல போற ஸ்டெப் வந்து கம்பல்சரி கிடையாது நம்ம சிம்பிள் மேக்கப் ரொட்டீன்றதுனால நம்ம வந்து இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை பட் சில பேருக்கு வந்து ஸ்கின்ல பிக்மெண்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லை பிளாக் மார்க்ஸ் பிளாக் ஸ்பாட்ஸ் அதெல்லாம் இருக்கும் பிம்பிள் மார்க்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ இது அதிகமாக இருக்கிறது வந்து இந்த மாதிரி அதிகமாக இருக்கும்போது நம்ம வெறும் நார்மலாக எந்த வித கோட்டிங்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நார்மலாக மேக்கப் போட்டால் அதெல்லாம் ரொம்ப விசிபிளாக தெரியுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த ஸ்டெப் இல்லை நான் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது என்னால் வாங்க முடியாதுன்னா ஒரு ரெட் ஆர் ஆரஞ்ச் ரெட் ஆரஞ்ச் ப்ரௌன் இந்த மூணுத்துக்குமே கொஞ்சம் இதுவாக இருக்கிற மாதிரி ஷேடில் லிப்ஸ்டிக் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இந்த லிப்ஸ்டிக்கு உங்களுக்கு எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்குது எங்கெல்லாம் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு கண்ணுக்கு கீழே லைட்டாக டார்க்காக இருக்குது அதனால் நான் ரொம்ப மினிமம் தான் நான் ஆக்சுவலி இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ண மாட்டேன் இப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன் எனக்கு எங்கெல்லாம் பிளாக்காக இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன் என் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற கலர் இது ஸோ நான் இதை எடுத்துருக்கிறேன் நான் கையில் வச்சு டேப் பண்ணிடுறேன் நம்ம ஸ்பாஞ்சோ இல்லாட்டி வந்து வேறு ஏதாவது ப்ரஷ் யூஸ் பண்ணோன்னா ஏன் பிகாஸ் நான் ரொம்ப மினிமமான ப்ராடக்ட் எடுக்கிறதுனால நான் கையில் வச்சு பண்ணிடுவேன் மோஸ்ட்டாக நான் ஹேண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ உங்ககிட்ட ப்ரஷ் இருக்குது யூ கேன் டூ இட் ப்ரஷ் இருந்துச்சுன்னா நான் ரொம்ப சிம்பிள் அப்படி இப்படி நான் பண்ணல லைட்டா நான் வந்து டேப் பண்ணி தான் எடுக்கிறேன் நம்ம வந்து கரெக்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது கரெக்டர்ஸ் மேல கன்சீலர் போடணும் இப்போ கன்சீலர் வாங்கணும் கரெக்டர் வாங்கணும் நிறைய விஷயம் இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குமே நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க நான் நார்மலா
என்னோட ஸ்கின் டோன் கேத்து கரெக்ட் ஃபவுண்டேஷன் வந்து மோஸ்டா எல்லாருக்குமே கிடைக்காது. நான் வந்து ரெண்டு ஷேட் யூஸ் பண்ணுவேன். ஒன்னு என்னுடைய ஸ்கின் டோனுடைய அதிகமாக ஃபேரா இருக்க ஒரு டோனும், என்னை விட கொஞ்சம் டவுன் கீழே இருக்கிற ஒரு டோனும் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும் போது நம்ம ஸ்கின் டோன் கரெக்டா மேட்ச் ஆகும், எனக்கு பர்சனலி எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி பார்க்கும்போது சுகருடைய ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன், லிக்விட் ஃபவுண்டேஷன். இது வந்து ஷேட் நம்பர் 52. ஸோ இந்த இது வந்து என்னுடைய கொஞ்சம் டார்க்காக இருக்கிற ஒரு ஷேட். இந்த ஷேடை நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி கரெக்டர் யூஸ் பண்ணும்போது கரெக்டருக்கு மேலே கன்சீலரை யூஸ் பண்ணுவேன். லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது கரெக்டர் மாதிரி எங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துலலாம் இதை அப்ளை பண்ணிக்கலாம். கண்ணுக்கு மேலும் போட்டுக்கலாம். இதையுமே நீங்கள் கை வச்சு பண்ணிக்கலாம். பட் இந்த ஃபவுண்டேஷனில் இருக்க ஒரு இது என்னென்னா, இதில் சீரம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் என்னென்னா அப்படியே ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக போயிடும், அது கையிலே இதுவாகிடும். நீ ஸோ நீங்கள் வந்து ப்ரஷ்ஷோ இல்லாடி வந்து பஃப் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்தந்த ப்ராடக்ட் கரெக்டான ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்ணும் போதுதான் கம்ப்ளீட்டான ரொம்ப கிளீன் ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். இப்போ நம்மகிட்ட அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இல்லைன்றதுனால நம்ம கிட்டத்தட்ட நியர்பை இருக்கிற விஷயங்களை வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக அந்த பிளாக் மார்க்ஸ்லாம் போயிடும் அப்படிலாம்னா அந்த மாதிரி பண்ண, மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணுற மாதிரியான இது பண்ண முடியாது. பட் நம்ம ஸ்கின் ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாகவும் ரொம்ப பிக்மெண்டேஷன் தெரியாமல் ரொம்ப அந்த இதெல்லாம் தெரியாமல் பார்க்க ரொம்ப அழகாக நீட் அண்ட் டைடியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து சேம் சுகர் ப்ராடக்டில் இருக்க ஃபவுண்டேஷன் ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து 32. This is my shade, but என்ன விட சம்டைம்ஸ் நான் கொஞ்சம் பல்ச்சர் இருக்க மாதிரி தெரியும், இல்லாட்டி ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி காட்டும். அதனால தான் நான் ரெண்டு ஷேட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நான் எப்படி யூஸ் பண்ண போறேன்னா, இது இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அந்த கரெக்டரோ அதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் போடலன்னா இதை மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணதுனால நான் எப்படி பண்ணுவேன்னா, ஜஸ்ட் டாட் மட்டும் கொடுப்பேன், ரொம்பலாம் இல்லை, லைட்டாக இந்த டி ஜோனில் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். இதுலேயுமே உங்களுக்கு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, பட் நான் ப்ரஷ் இல்லாமல் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து தண்ணியில் டிப் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ஏன் பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பிளெண்டர் வந்து நம்ம ப்ராடக்டை வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கிற தன்மை அதுக்கிட்டே இருக்கு. ஸோ நான் இந்த மேக்கப் வந்து நமக்கு மேக்கப் போட்ட மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி பிளெண்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் உள்ள செட் ஆகும், கொஞ்சம் எடுத்துக்கும். நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ் இருக்கு இல்லையா, ப்ரஷஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து ப்ராடக்ட் வந்துடாது. ப்ரஷ் வந்து கம்ப்ளீட்டாக பிளெண்ட் பண்ணி நம்ம ஸ்கின்குள்ளே போகிற மாதிரி தான் பண்ணும். இன்னும் சிலர் வந்து மேபி இப்போது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு இல்லாமல் ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், கொஞ்சம் லைட்டாக ப்ளஷிங்லாம் இருக்கிற மாதிரி வேணும் எனக்கு அப்படின்னா ப்ளஷ் வேணும், ப்ளஷ் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி பிங்க் ஷேடில், பிங்க் பீச், உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஷேடில் லிப்ஸ்டிக் இருந்துச்சுன்னா ஃபவுண்டேஷன் போட்டு முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ சேம் பிளெண்டர் வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது லைட்டாக இருக்குன்றதுக்காக தான் வந்து நான் ஃபவுண்டேஷன் போட்டு உடனே போடுறேன். இல்லாட்டி நம்ம செட்டிங் பவுடர்லாம் போட்டு ஃபுல்லாக செட் பண்ணதுக்கப்புறமா ப்ளஷர் இருந்துச்சுன்னா ப்ளஷ் வச்சு நீங்கள் ப்ளஷ் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப லைட்டாக பண்ணுங்கள். அதிகமாக வேணும்னா அதிகமாக பண்ணிக்கலாம். பட் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஐடியாவாக தான் நான் சொல்கிறேன். ட்ரான்ஸ்லூசன் பவுடர்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பனானா காம்பாக்ட்னா இது மாதிரி எல்லோ டோனில் வரும், இது எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவும் யூஸ் பண்ணலாம். ட்ரான்ஸ்லூசன் பவுடர் வந்து ஆஸ் யூஷுவல் ரொம்ப நார்மலான ஒயிட் கலர் பவுடர், நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுகரில் வந்து
காம்பாக்டாவும் கொடுக்கறாங்க ட்ரான்ஸ்லூ மீன் பவுடர்ஸாவும் கொடுக்கறாங்க நீங்க எந்த பிராண்ட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் நான் பனானா காம்பாக்ட் பிரெஃபர் பண்றதுக்கு காரணம் வந்து எல்லா ஸ்கின் டோனுக்கும் செட் ஆகும் உங்க ஸ்கின் கொஞ்சம் அப்படி yellow toneல கொஞ்சம் பாக்க glowing-ஆ இருக்க மாதிரி இருக்கும் சோ இத நான் வந்து டிபி எல்லாம் பண்ணல நார்மலா டாப் பண்ணி தான் எடுக்கறேன் நம்ம போட்டுருக்க ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் oily-ஆ இருக்க மாதிரி இருந்துச்சுனா இது வந்து செட் பண்ணிடும் சோ நீங்க நார்மலா டாப் பண்ணி எடுத்தா போதும் இயர்ஸ் நெக்ஸ் இந்த ஏரியா எல்லாம் வந்து கவர் பண்ண மறந்துடாதீங்க இல்லாட்டி ரொம்ப தனியா தெரியும் அடுத்து வந்து லிப்ஸ்டிக் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் சோ நான் ஆல்ரெடி லிப் பாம் போட்டுட்டேன் அதுக்கு பாதுகாக்க முன்னாடி லிப் லைனர் யூஸ் பண்ணும்போது லிப்ஸ்டிக் கொஞ்சம் நல்லா வரும் இப்போ நான் எடுத்துக்க இந்த ஷேட் வந்து கொஞ்சம் மர்வ் ஷேட் லைனர் வெச்சிட்டு லிப் ஃபில் பண்ணுங்க ஃபுல்லா நீங்க ஃபில் பண்ணாலும் பண்ணலாம் இல்ல லைட்டா இருக்கணும் உங்களுக்கு லிப்ஸ்டிக் வெச்சதே தெரிய கூடாதுனா இந்த கார்னர்ஸ்ல வெச்சிட்டு கொஞ்சம் டார்க்கா வெச்சிட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கனா லிப் வந்து ஃபில் ஆயிடும் ஃபில் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் இந்த மாதிரி நியூட் ஷேட் எடுத்துர்க்கேன் இது வந்து லாரியல் உடைய மேப்பிள் மோச்சா அப்படிங்கற ஒரு ஷேட் ஷேட் நம்பர் 3202 சோ இந்த ஷேட் வந்து ரொம்ப ரொம்ப லைட்டா இருக்கும் லைட் ஷேட்ல போட்டுட்டு இதோட கூட நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் நம்ம லிப் வந்து ரொம்ப டிஃபைண்டா தெரியணும் எனக்கு தனியா தெரியணும் அப்படின்னா லைட்டாவும் இருக்கணும் தனியாவும் தெரியணும்னா அதுலயே இன்னும் ரொம்ப நியூட்ல இருக்கும் இல்லையா ரொம்ப லைட்டா ஷேட் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி ஷேட் எடுத்துட்டு இந்த மாதிரி லிப்போடைய சென்டர்ல போட்டுட்டு நீங்க நார்மலா டாப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஐலைனர் ஐலைனர் வைக்கணும்னு விருப்பப்படுறவங்க வைக்கலாம் எல்லாருமே வைக்கிறது கிடையாது ஆனா நான் மஸ்காரா ப்ரிஃபர் பண்ணேன் ஐலைனருக்கு பதில் மஸ்காரா ப்ரிஃபர் பண்ணேன் பிகாஸ் மஸ்காரா வந்து நம்ம லேஷஸ் மட்டும்தான் வந்து கொஞ்சம் போல்ட் ஆகி காட்டும் ஐலைனர்ஸ் வைக்கும் போது கண்ணு ரொம்ப பெருசாவும் ரொம்ப பிரைட்டா தெரியும் அப்படி தெரிய வேணாம் சிம்பிளா இருக்கணும் அப்படின்னா நீங்க வெறுமே மஸ்காரா யூஸ் பண்ணிக்கலாம் மஸ்காரா வந்து கீழ இருந்து இப்படி பண்ணணும் அப்பதான் கொஞ்சம் மேல நிக்கும் நீங்க டவுன்வர்ட்ஸ்ல பண்ணீங்கன்னா கண்ணு இருக்கிறதே சுத்தமா தெரியாது சின்னதா கண்ணு இருக்கவங்களுக்குலாம் கண்ணில் வச்சுட்டு மீதி கொஞ்சோன்னு இருக்கும் இல்லையா ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்கள் ஐப்ரோஸ் மேலே கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ப்ரெஷ் பண்ணி விட்டீங்கன்னா ஐப்ரோஸ் வந்து டார்க்காக தெரியும் பிகாஸ் இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணோம் காம்பேக்ட் போட்டோம் இதெல்லாம் போட்டதுனால கொஞ்சம் டல்லாக இருக்கும் இல்லையா நார்மலாக நீங்கள் தொடச்சிக்கலாம் பட் இந்த மாதிரி மாஸ்காரா வச்சு போடும்போது இன்னும் டிஃபைண்டா கொஞ்சம் திக்கா அப்படி தெரியும் சோ இன்னைக்கு லுக்கோடைய ஃபைனலுக்கு வந்தாச்சு இதுதான் இனியோட லுக் சோ இந்த லுக் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் பண்ணணும் அப்படின்ற சஜஷனும் கொடுங்க நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க க்வெஸ்சன் ஆன்சர் செஷன்ல எனக்கு அதுல நிறைய கிரியேட்டிவான வீடியோஸ் ஐடியாவும் கிடைச்சிருந்தது ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல நிறைய நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ சோ மச் எனக்கு வந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்ததுக்கு உங்க எல்லாருடைய சப்போர்ட்டால தான் நான் இவ்வளவு தூரம் ரீச் ஆகிட்டே இருக்கேன் இன்னும் அடுத்தடுத்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் நிறைய வீடியோஸ் நானும் அப்லோட் பண்ணணும் உங்களை என்டர்டைன் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் அண்ட் யா
Thank you so much guys. உங்களுடைய சப்போர்ட் இல்லாம நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன். Keep supporting me. Make sure you hit the subscribe button and join Chanu's vlog. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோல நான் உங்களை வந்து மீட் பண்ற வரைக்கும் stay tuned.